السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வுக்கு ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மக்களே, இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக காஃபியத்துல் பாவில் ஆறாவது கண்ணியினுடைய விளக்கத்தை நாம் சொல்லி வந்தோம். இடையிலே அன்னையர் திலகம் ஃபாத்திமத் ஸஹ்ரா அல்-பதூர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய நினைவு நாட்களை முன்னிட்டு அவர்களுடைய சில வரலாற்று குறிப்புகளை நாம் பேசினோம். மீண்டும் இப்போது அந்த காஃபியத்துல் பாவில் ஆறாவது கண்ணியை நாம் இப்போது தொடர்கிறோம். ஷரீஃபும் முனீஃபும் தைபும் முத்தனத்திஃபும் கவியும் ஷதீதுல் அல்லிதா முத்தஹத்திஃபும் சிராஜும் முனீருன் ஷாஹிதுன் முத்தலத்திஃபும் பஷீருன் நதீருன் முஷ்ஃபிகும் முத்தஅத்திஃபும் ரவுஃபுன் ரஹீமும் முஹ்ஸினும் முதஅத்திபும் ஸலாது வ தஸ்லீமு வ அஸ்கா தஹியத்தி அலல் முஸ்தஃபல் ஹாதில் பராயா முஹம்மதில் ஸலாது வ தஸ்லீமு வ அஸ்கா தஹியத்தி அலல் முஸ்தஃபல் مُخْتَارِ خَيْرِ الْبَرِيَّةِ صَلَاةٌ وَتَسْلِيمٌ عَلَى خَيْرِ مُرْسَلِينَ مُحَمَّدٍ الدَّاعِي إِلَى سُبُلِ أَهْدَاهُ صلى الله عليه وسلم. அவர்கள் ஷரீஃப், முனீஃப், தய்யிப், முதனத்திஃப் என்ற விளக்கத்தை நாம் சொல்லி வந்தோம். அடுத்து அவர்கள் கவியும் ஷதீதுல் இழிதா முத்தஹத்தீப், அவர்கள் மனமானவர்கள், சங்கையானவர்கள், வலிமையானவர்கள் என்றெல்லாம் சொல்லி வந்து, இறுதியாக நாம் சிராஜும் முனீர், ஒளி தரக்கூடிய விளக்கு, காலமெல்லாம் அவர்கள் ஒளி இழங்கக்கூடியவர்கள் என்பதையும் நாம் சொன்னோம். அடுத்து அப்பா அவர்கள் இந்த கவிதைகளை சொல்லும் பொழுது ஷாஹிதுன், அவர்கள் ஷாஹிதாக இருக்கிறார்கள் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. ஷாஹிதுன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று சாட்சி சொல்வது, இன்னொன்று பார்த்து கொண்டு இருப்பது. ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஷாஹிதுன்னு சொன்னா சாட்சி சொல்றது, அதுக்கு சாட்சி அறிகிறா, ஷாஹிதி அறிகிறா நம்ம கேட்கிறோமா இல்லையா, ஆக ஷாஹித். இன்னொன்னு ஹாதிர், அந்த இடத்துல ஹாதிர் ஆகி இருப்பது, பார்த்து கொண்டு இருப்பது, நடக்கக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எதுவும் மறைவானது அல்ல. அப்ப அந்த இடத்துல ஹாதிரானா அது ஷாஹித். அந்த பொதுவாக ரெண்டுக்கும் தொடர்பும் இருக்கு. உதாரணமா ஒருத்தர் சாட்சி சொல்வதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், அந்த விஷயத்தை பார்த்தாதான் சாட்சி சொல்ல முடியும். பார்வை தெரியாத ஒருவரை சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதுல மார்க்கத்திலே இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து சாட்சினா ஒரு விஷயத்த பார்த்துருக்கணும் இல்லையா, கண்ணால பார்க்கணும், அவர் பேசினாரா, வந்தாரா, போனாரா என்று அவர் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக ஷாஹித் என்று சொன்னால் பார்க்கக்கூடியவர், அந்த இடத்துல அவர் இருக்கணும், பிரசன்ட் ஆகி இருந்தால் தான் அவர் சாட்சி சொல்ல முடியும்.
இல்லாத பட்சத்துல நான் அங்க அவர் ஒரு ஊர்ல இருந்திருக்கிறாரு, இந்த நிகழ்வு இன்னொரு ஊர்ல நடந்திருக்குது, அவர் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் அவதானிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க. ஷாஹிது அல்லாஹ் தான் ஷாஹிதுங்கிறான், நம்ம அப்பா ஒன்னு சொல்ல இல்ல, அல்லாஹ் சொன்னதை இன்னார் சொன்னாக்க ஷாஹிதன் ஒமு பஷீராங்கிறான், நாம் உங்களை சாட்சி சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்ப சாட்சி சொல்ல முடியும்? இருந்தா தானே சாட்சி சொல்ல முடியும், ஒரு விஷயத்தை பார்த்தா தானே. அந்த உம்மத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் சர்வதான சாட்சியா வருவாங்க. அப்ப எல்லாவற்றையும் அவதானிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இப்ப இங்க நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பாக்குறாங்க. உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அது அவர்களுடைய கவனத்திற்கு வருகிறது, அதை அவர்கள் கவனிக்கக்கூடியதாங்களா இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதைத்தான் அல்லாஹ் ஷாஹிது என்கிறான். ஆக ஷாஹிது என்றால் பார்ப்பவர் என்று அர்த்தம், சாட்சி சொல்பவர் என்று அர்த்தம். ஷாஹிது என்றால் பார்ப்பவருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, ஹாதீனாக இருக்கிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிர் நாதிர் என்று சொல்வதற்கு இந்த வசனம் தான் நமக்கு என்னது, வலிமையான ஆதாரம். நிறைய ஆதாரங்கள் இருக்கு, இது குரானே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஷாஹிதுங்கிறான் தான். அதைத்தான் அப்ப அவர்களும் இங்கே சிராஜும் முனீரும் ஷாஹிதுன் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபியாக அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு விளக்கமாக இத்ரியாவிலே, நஃபஹாத்துல் இத்ரியாவிலே சைனா நூஹை பின் அப்துல் காதர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதும்போது குறிப்பிடுறாங்க, ஒரு வரலாறு ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. நாளைக்கு கியாமத்துல அல்லாஹு தஆலா முந்தைய சமூகத்தை சார்ந்தவர்களா, தஃப்சீர்ல இது இடம்பெறுகிறது, எல்லா தஃப்சீர்களும் இது இருக்கிறது, அவங்களும் தஃப்சீர் எழுதினால்தான். ஆக எல்லா சமூகத்தையும் அல்லாஹ் அழைப்பான். என்ன, நூர் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், அந்த கோம் இந்த கோம் எல்லா கூட்டத்தையும் அழைச்சு கேட்பான், ஏன் நீங்க வந்து ஈமான் கொள்ளாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களையே ஈமான் கொள்ளாதவங்க இருப்பாங்க. இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோம் இருக்கு, இதுல ஈமான் கொள்ளாத கோமுன்னு இருக்க தானே செய்யுது, இதே மாதிரி எல்லா கோம்களையும் இருக்கு. அப்ப அவங்கள அழைச்சு கேட்கும்போது நீங்க ஏன்பா ஈமான் கொள்ளல, நான் என்னுடைய தூதரை அனுப்பி இருந்தேனே, அவர்கள் உங்களுக்கு விஷயத்தை எடுத்து சொன்னாங்களே, வேதங்களை எடுத்து போதித்தார்களே, சுகுபு என்று சொல்லக்கூடிய ஆகமங்களை எடுத்து சொன்னார்களே, அப்படியெல்லாம் சொல்லியும் கூட நீங்க ஏன் நேர் வழிக்கு வரல என்று சொல்லும்போது, என்னுடைய நபியை நான் அனுப்பி இருக்கும் போது நீங்க ஏன் வரலன்னு கேட்கும்பொழுது, நபியா யாருமே வரலையே அப்படின்னு, யாரும் வரலையே எங்க கிட்ட, யாரும் வந்து நீ அல்லான்னு சொல்ல இல்ல, தங்களை நபின்னு யாரும் சொல்ல இல்ல, நேர் வழியில என்னன்னு பேசல, யாருமே அப்படி யாரும் வர இல்ல என்று கேட்டதும் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாவுக்கு தெரியாதா, நான் அனுப்பி வச்சிருக்கிறேன், அவன் ஒவ்வொரு நொடியிலும் என்ன நடக்குங்கிறது என நான் அறிந்தவனாக இருக்கிறேன் சொல்லலாம் இல்லையா, ஆனா அல்லாஹ் அப்படி சொல்ல இல்ல. அப்படியா, சரி, அந்த நபிமார்களை கூப்பிடுவோம். உதாரணமா நூஹ் அலைஹி இஸ்லாம், நூஹ் அலைஹி இஸ்லாம் வாங்க, என்ன இந்த கவுங்களுக்கு நான் அவங்களை அனுப்பி வச்சேன், ஆமா ரப்பே, அவங்களுக்கு நேர்வழி காட்டுமாறு நான் உங்களுக்கு சொன்னேன், சட்டத்திட்டங்களை எடுத்து உங்களுக்கு நான் வழங்கினேன், இவங்களுக்கு நேர்வழியின்பால் மக்களை அழையுங்க, ஏகத்துவத்தின்பால் அழையுங்க, பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யுங்க என்னெல்லாம் சொன்னா இல்லையா, ஆம் ரப்பே நீ எல்லாம் சொன்னா, நான் அதையெல்லாம் இவங்களுக்கு சொன்னே, வரவே இல்லைங்கிற, நீங்க அங்க போகவே இல்லைன்னு சொல்றானோ, சொல்லது இல்லைன்னு இருக்கட்டும், ஒரு நபியே என்கிட்ட வரல, யாரும் என்கிட்ட வந்து சொல்ல இல்லை என்று சொல்லுகிறாரு, அவங்களும் அப்படி திகைச்சு போயிடுவானோ, அட இப்படியா இந்த காலத்திலயுமா வந்து இவனு போய் சொல்றானோ, கியாமத்திலையும் போய் சொல்றான்னு சொன்னா எப்படி இருக்கும், அல்லாவினுடைய சமூகத்தில் எவ்வளவு பெரிய உரமான உம்மத்தாவுன்னு இருந்திருப்பானோ, ரொம்ப சேட்டை. அப்படியா, அப்ப என்ன வரல, நீ உங்களுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்பான், நீங்க அங்க போனாங்கிறீங்க, போனதுக்கு சாட்சி இல்லைங்கிறதுக்கு சாட்சி தேவையில்லையே, இல்லைங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடக்க இல்லை, இதுக்கு சாட்சியா இல்லை என்பதற்கு சாட்சி தேவையில்லை, நடந்தது என்று சொன்னால் அதற்கு சாட்சி தேவை, இந்த குற்றம் நிகழ்ந்தது என்று சொன்னால் அதுக்கு யாருப்பா சாட்சி, யார் பார்த்தா அந்த குற்றம் நடந்ததை, இந்த நல்ல நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறீங்களப்பா, யாருப்பா பார்த்தா அப்படின்னு சாட்சியை கேட்போம், நடக்கவே இல்லை யார் பார்த்தான்னு கேட்க போறாங்களா, நடக்கவே இல்லைங்கிறதுக்கு யாராவது சாட்சின்னு வருமா, வராது. ஆகவே இப்ப சாட்சி கொண்டு வர வேண்டியவர்கள் யார், உம்மத்தா அந்த நபிமார்களா, நபிமார்கள் தான் சாட்சியை கொண்டு வரணும், என்ன அவங்க சொல்றாங்க இல்லைங்கிறாங்க, இப்படி ஒரு நிகழ்வே நடக்க இல்லை, யாரும் எங்ககிட்ட வரல, ஏ நீ தான் புதுசா எங்களுக்கு சொல்றான்னு அல்லாட்ட சொல்லும் பொழுது நபிமார்கள் அழைச்சு கேட்பாங்க, நாங்க போனமே எல்லாத்தையும் எடுத்து சொன்னமே, கல்லால் அடிச்சான், திட்டினா, ஏசினா, எங்களை விரட்டினான், இருக்கிறான் இவன், அவன், இவன், எல்லாரும் இருக்கிறானோ, என்ன அநியாயம் பண்ணானோ என்ற நிகழ்வுலாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் வரல, அவனு ஒரேபடியா நின்றுவானோ, அப்போ உங்களுக்கு சாட்சியார், நீங்க போனங்கிறீங்களா, உங்களுக்கு சாட்சியார்.
என்று கேட்கும் பொழுது அவங்க சாட்சி சொல்றத பாருங்க. யார சாட்சி சொல்றாங்க? உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து தான் எங்களுக்கு சாட்சி. நாம எங்க வரோம்? நூ நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க இருக்கிறாங்க? நூ நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலம் எங்கே? நாம எங்க இருக்கிறோம்? எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கு. நாம் சாட்சிங்கிறாங்க அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து தான் அதற்கு சாட்சி என்று சொன்னதும் அவங்கெல்லாம் எப்படி? அப்ப அவங்களை கூப்பிட்டு கேட்போம். சரி வாங்கன்னு அவன் நம்ம அல்லாஹ் தான் நினைச்சான். கூப்பிட்டு கேட்கறான், என்னப்பா நூ அலைஹிஸ்ஸலாம் உங்களை எல்லாம் சாட்சி ஆக்குறாங்களே, அவங்க அவங்களுடைய கவுமுக்கு போய் மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, நேர்வழி எடுத்து சொன்னார்கள் அவங்க சொல்றாங்க, அந்த கவுங்களும் யாரும் வரலங்கிறாங்க. அப்ப அந்த நபிமார்கள்ட்ட நாங்க கேட்கும் பொழுது நீங்க சாட்சிங்கிறாங்க. அப்படியா? ஆமா ரப்பே. அந்த நபிமார்கள்லாம் அவங்கள்ட்ட போனாங்க. நாம சொல்லுவோமா? நாம சொல்லுவோம் அந்த நபிமார்கள் அவங்கள்ட்ட போனாங்க, போய் என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. இவனும் ஏத்துக்கிட இல்ல அதுதான் நடந்தது. ஆனா அவங்க போனது உண்மை என்பதையெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பான், அவங்க காலம் எங்க, உங்க காலம் எங்க? எப்படி அவங்க எல்லாம் போனாங்க, மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களோ, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி பாத்தீங்க என்று கேட்கும் பொழுது அப்ப நாம் சொல்வோம், யாரப்பி நீதான் எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் இருக்கக்கூடிய வேதத்திலே நீ இந்த விஷயத்தான் சொல்லி இருக்கிறா. எங்க நபி எங்களுக்கு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து எங்களுக்கு பேசி இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பான். அழைத்து என்ன, அவங்களுடைய உம்மத்துக்கள் இப்படி சொல்றாங்களே, ஆம் ரப்பே என்னுடைய உம்மத்துக்கள் சொல்றது மிகச்சரி என்று சாட்சி சொல்வாங்க. அப்ப அவங்க அது ஒரு சாட்சி. அப்ப எப்ப நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியா வர்றாங்க? எங்க? கியாமத்தில் அவங்க வாராங்கன்னு சொன்னா நடந்த நிகழ்வு எப்போ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கும் நூ அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்புக்கும் இடையில எவ்வளவு காலம் இருக்கு? சரி நம்மள விடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சாபிகளுக்கு சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் தஆலா சாபிகளும் உம்மத்து தானே, சாபிகளை கூப்பிட்டு கேட்கறான்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அது நடந்த நிகழ்வு எப்போ? யாருக்கு சாட்சியா வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த நபிமார்களுடைய காலத்துல உள்ளதுக்கும் சாட்சியா வர்றாங்க. ஆக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடுத்து கடைசி மனிதன் வரைக்கும் உண்டான விஷயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியா இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடைசி மனுஷன் சீனால பிறப்பாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா பிறக்கிற மனுஷன் சீனால, அங்க அது வரைக்கும் அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். ஷாஹிதான், அல்லாஹ் ஷாஹிதாக ஒரு ஆளை ஆக்குறதா இருந்தா அது எவ்வளவு பெரிய இருக்கும்? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஷாஹிதாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படி ஒரு சிறப்பு. இதை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசதன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. இந்த ஆயதே அந்த பித்ரியால விளக்கத்துல கொண்டு வர்றாங்க. அவர் அல்லாஹ் சொல்றான், வகதாலிக ஜஅல்நாக்கும் உங்களையும் நாம் ஆக்கினோம், உம்மத்தன் வசத்தன் நடுநிலையான உம்மத், அங்கும் ஜாய மாட்டீங்க இங்கும் ஜாய மாட்டீங்க, நடுநிலையானவர்கள், நீதியான உம்மத்தாக நாம் ஆக்கி வச்சோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் வஷுக்ருலில்லாஹ். அல்லாவுக்கு நம்ம சுக்குர் செய்யறது ரொம்ப குறைவா இருக்கு. அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய சுக்குர்கள் ரொம்ப குறைவு. அல்லாஹ் எப்படி சிறப்பாக்கி வச்சுக்கிறான், குந்தும் ஹைர உம்மத்துங்கிறான் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ். இந்த உலகத்துல வந்த மக்கள் அளவில் வந்த உம்மத்துக்கள்லேயே சிறந்த உம்மத்து நீங்கிறான் நம்ம பார்த்து. இன்னொரு கட்டத்துல சொல்றான், உம்மத்தன் வசத்தாங்கிறான், நீங்க நடுநிலையான உம்மத்து, அப்படியும் ஜாய மாட்டீங்க இங்கேயும் ஜாய மாட்டீங்க, நடுநிலையில திராசினுடைய முள்ளு போல இருப்பீங்க. ஆக உங்களை நாம் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம். கதாலிக்க ஜாழ்நாக்கும் உம்மத்தன் வசத்தன், மக்கள் எல்லாருக்கும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நீங்க ஆகி இருக்கிறீங்க. அப்படி இருந்தா தானே சாட்சி சொல்ல முடியும், நீதியா இருந்தா தானே சாட்சி சொல்ல முடியும், இல்லாட்டா அது பொய் சாட்சியா போயிடுமே. ஓ யக்கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாட்சிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சாட்சியா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி அழைச்சு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எனக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னாங்க. அவங்க இந்த ஆயத்து வரக்கூடிய அந்த பகுதி அப்படி ஓதி காட்டிக்கிட்டே வர்றான். வரும்பொழுது இந்த ஆயத்து வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதுன்றாங்க. அவங்க கண்ணில இருந்து கண்ணீரா வடியுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுகிறாள். அல்லாஹ் எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்னையும் என்னுடைய உம்மத்தையும், எல்லாருக்கும் சாட்சியா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான், எல்லாருக்கும் சாட்சி ஆக்கி வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரியும்.
நம்ம லேசா இப்ப தர்ஜமாவை பார்த்தோம்னா ஒரு கதாநாயகி அவ்வாறே ஜால்னாக்கு உம்மத்தன் வசத்தா உங்களை நடுநிலையான உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் மக்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்வதற்காக வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா ரசூலும் உங்கள் மீது சாட்சி சொல்வார்கள் இந்த தர்ஜமாலைக்கும் இதுல என்ன இருக்கு அப்ப தஃசீர்ல பார்க்கும் பொழுது அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு தெரியும் என்ன சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலம் இதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்துக்கு எவ்வளவு தூரம் அப்படியானால் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில பிறக்க இல்லை பிறக்கிறதுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க சாட்சியா வர்றாங்க என்று இருக்குமே ஆனால் சரி அவங்க மட்டுமா வர்றாங்க அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மையும் எல்லாம் சாட்சியாக்க வைத்திருக்கிறான் அப்ப சாட்சியெல்லாம் கண்ணால பார்க்கணுமா இல்லையா நம்ம பார்த்தோமா சாட்சி சொல்றதா கண்ணால பார்க்கணும் எங்க பார்த்திருக்கிறோம் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க அவங்க தானே கடைசியில முத்திரை வைக்கிறாங்க அவங்க சொல்றது சரி அப்படி என்று எனவே இவ்வளவு பெரிய சிறப்பையும் சங்கையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் இந்த விஷயத்துல இன்னொன்னு சொல்லிட்டு வரும் பொழுது இந்த ஷரீப் அல்லாஹ் அவங்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் இது ஒரு கண்ணியம் தானே சாட்சி சொல்வது என்பது ஒரு பெரிய விஷயம் முந்தைய நபிமார்களுக்கு நபிமார்களுக்கு சாட்சியா வர்ற நாம நமக்கு சாட்சியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க அதே மாதிரி பல இடங்கள் எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் எப்படியெல்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க ஆதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியால வந்து இறங்குறாங்க நீங்க சொர்க்கலோகத்துல எங்க வேண்டுமானாலும் போங்க இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது இந்த மரத்தை நெருங்காதீங்க வலா தக்ரபா ஹாதி ஷஜரா இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க அப்படி நெருங்கினா நீங்க பூமியை விட்டு கீழே பூமிக்கு போக வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்களை எல்லாம் சொல்றான் தக்கூனா மீன் லாலிமீன் நீங்கள் அநீதம் இழைத்தவர்களாக இருந்துச்சுன்னா யாருக்கு அநீதம் அளிச்சாங்க அவங்க யாருக்கு அவங்க அனுமதியும் கேட்கல அவங்களே அவங்களுக்கு நான் வாய்ப்பை இழக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல அப்படிதான் அர்த்தம் கொடுக்கணும் வேற யாருக்கு மனுஷருக்கு இல்லையே வேற யாரா இருக்காங்களா அநீதம் அளிக்கிறதுக்கு அவங்க வேற யாருக்கும் அநீதம் அளிக்கல தங்களுக்காகத்தான் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவங்க இழக்கிறார்கள் என்று அர்த்தம் ஆக அவங்க என்ன செஞ்சாங்க இந்த பூமிக்கு வந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க இன்னொரு ஆரிபீன்கள் சொல்றாங்க ஹாதி ஷஜரா சொன்னா இந்த மரத்தை நெருங்காதீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அந்த மரத்தை பொறுத்தவரை அது ரெண்டு கருத்து பொதுவான கருத்துனா ஒரு மரம் தான் அது அதுல ஒரு பழம் இருக்குது எல்லா மரத்தில் இருக்கிற பழத்தையும் சாப்பிடுங்க இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க எல்லாம் சும்மா ஒன்றும் சொல்லாம இருந்தான்னு வைங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த மரத்தை பக்கம் போகாம இருந்தாலும் இருந்திருப்பாங்க அந்த சிந்தனையை வந்தா வராம இருந்துக்கும் சரி பாப்பா அந்த ஊருக்குள்ள போ அப்படின்னு விட்டாச்சு அவர் என்ன செய்வாரு அவர் அங்கே போவார் இங்கே போவார் இங்கே போவார் ஒரு நாலு இடத்துக்கு போவாருன்னு வைங்களேன் ஒரு நாலு இடத்த போய் பார்ப்பார் ஆனால் ஒரு இடத்துக்கு மட்டும் போகிறதுக்கு அந்த அனுப்புனவருக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்க ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை சில சமயம் போயும் இருக்கலாம் போகாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மண்டையில் அது வந்து உட்கார்ந்துருது இந்த இடத்துல போகாதேன்னு சொல்லும் பொழுது அந்த மண்டையில் அவர் வந்து உட்கார்ந்துருது ஆகவே இது அவங்களுடைய சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த மரம் மரம்ல இருந்தது கடைசியில் இப்ளீஸ் அதை பயன்படுத்தி என்ன செஞ்சான் அதை நெருங்க வைத்தான் அந்த கனியை சாப்பிட வைத்தான் இந்த கோதுமை கனின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க அது மொத்தத்தில் என்ன செஞ்சிட்டான் கீழே இறக்கி விட்டுட்டான் வந்து சேர்ந்து இது ஒரு விளக்கம் ஆரிவீன்களும் என்ன செய்யறாங்க சூபியாக்கள் அவங்க விளக்கம் சொல்றாங்க அது மரம்டா மரம் அல்ல அறிவு நீங்க என்ன செய்யாதீங்க ஒரு விஷயத்தை எல்லாம் சொன்னானாக்கும் அதை சுரண்டி பார்க்காதீங்க சோதிச்சு பார்க்காதீங்க சில சமயம் அறிவு இருக்கு அதுவே அல்லாஹ்வை அடைவதற்கு தடையாக இருக்கும் அறிவு என்ன செய்கிறது அறிவு நமக்கு தேவைதான் ஆனால் அந்த அறிவை என்ன செஞ்சிருது அல்லாஹ்வை அடைவதற்கு தடையாக இருக்குது அல்லாஹ்வை அடைகிறதா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு என்ன செய்யணும் ஜீரோவானதான் அல்லாஹ் அடைய முடியும் அதான் ஃபனாஃப் இல்லாமாங்க அழிச்சிருன்னு தன்னை ஒன்றும் இல்லைன்னு ஆயிரணும் எங்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு நிலை ஆக தக்கரபலா தக்கரபா ஹரி ஷஜரான்னு சொன்னா இந்த மாதிரி அக்கள் அறிவை நீங்க என்ன செய்யாதீங்க நெருங்காதீங்க போட்டு என்ன செய்ய கூடாது உரசி பார்க்க கூடாது இப்படியா ரைட்டு அப்படியா ரைட்டு அல்லாஹ் சொன்னானா சரி அவ்வளவுதான் இது ஏன் சொன்னா எதுக்கு சொன்னா அப்படின்னு நீங்க பார்க்க முற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க ரொம்ப மெத்த படிச்சவன் சொல்றமா இல்லையா ரொம்ப படிச்சுட்டான்னு சொன்னா ஆபத்தாமிக்கு ரொம்ப படிச்சுட்டான்னு சொன்னா நிறைய கேள்விகளை கேட்டு அவர்களே என்ன செஞ்சாங்க
நாசமா போற நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே அறிவு என்பது வேணும், அதே சமயத்தில் பக்குவமான அறிவாக அது இருக்கணும். அல்லாஹ் அத்தகைய அறிவை நமக்கு நம்மை சார்ந்தவர்களும் தருவானாக. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமிக்கு வராங்க, வந்தா இஸ்தௌஹஷ தனியா இறங்குறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஜித்தால இறங்கிட்டான், அல்லாஹ் ஜித்தால கூட போய் இறங்கிட்டான். நம்ம இதுக்கு ஏற்கனவே இதே வித்ரியால விளக்கம் சொல்லிடுவோம், ஜித்தா கிடையாது அது ஜத்தா. ஜத்தாண்டா பாட்டின்னு அர்த்தம், ஜத்தத்துன் கம்மா வாபிச்சா பாட்டிக்கு ஜத்தத்துங்கிறது ஜத்தா தான் அது. அந்த ஜத்தா நாளடைவில் ஜித்தான்னு என்ன செஞ்சிடுச்சு மாறிடுச்சு. அங்கதான் அவங்க இறங்குனாங்க, அவங்களுடைய கபர்கள்லாம் அங்கே இருந்து இப்ப அதை பார்க்க விடல, அது எங்களுக்கு சரியா தெரியலங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஆக அங்க அவங்க இறங்குனாங்க. இந்தியாவில் இப்ப சரந்தீப் இலங்கைன்னு சொல்றோம், அந்த காலத்துல இலங்கை இல்லை. அவங்க கிதாபுகளை எழுதும் பொழுது எப்படி எழுதுனாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க எங்க இந்தியான்னு வருது அந்த கிதாபில் எழுதும் போதே. இந்தியாவில் தான் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் இறங்கினார்கள் அப்படின்னே என்ன செய்யறாங்க எழுதுறாங்க, நவாத்துல் இந்தியாவிலையும் அதை எழுதுறாங்க. இப்போ இந்தியா இலங்கை எல்லாம் ஒரே நாடாகத்தான் இருந்தது. நாள் அடைவில் அது என்ன செஞ்சிட்டு இடையில கடல் குறுக்கிட்டது, கடலும் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆக அது நமூரியா கண்டம்னு அதுக்கு பேர். அதுக்கு பின்னாடிவில் என்ன செஞ்சிருச்சு, கடல் வந்தது, அது ஒரு தனி நாடா போச்சு. சரி ஹை, ஆக அங்கே இப்போ அந்த பாபா ஆதம் மலைன்னு இருக்கு, அந்த மலையில் அவங்களுடைய பாதம் பதிந்த கல்லும் இருக்கு, அதில் தான் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இறங்கினா உலகத்திலேயே யார் இருக்கிறா, இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. துனியாவிலேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தாலே பயமா இருக்கு. பெரிய வீடாக இருக்குன்னு வைங்க, பங்களாவாக இருக்கு, ரெண்டு பேர் இருந்தேன்னு சொன்னால் ஒரு பிள்ளைங்க இருக்கிறவங்க, அட வாப்பா அங்கே மேலே போய் எடுத்துட்டு வா, அதை எடுத்துனா எனக்கு பயமா இருக்கு. வீடு பெருசாக இருக்கு, ஆள் இல்லை, ரெண்டு பேர் இருக்கிறாள், மூணு பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் அது மேலே போக பயப்படுறான், அவருக்கே பயமா இருக்கு, மாப்பிள்ளைக்காரருக்கே தனியா மேல போறது பயமா இருக்கு. இங்க என்னன்னு கேட்டா துனியாவிலேயே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, துனியாவிலேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதுவும் எங்க இருக்கு, ஒண்ணு ஜித்தால ஒண்ணு இந்தியால. எவ்வளவு பெரிய தூரம் இருக்கிறது, அவ்வளவு தூரத்துல என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்ப இஸ்தவாஷ ஒரு பயம் ஏற்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சது பயம் ஏற்பட்டது. இப்ப நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், இந்த பயத்தை போக்குறதுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அதான் இந்த பாங்கு சொல்றோம் இல்லையா, அதை படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நாம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாலு தடவை சொல்றோம் இல்லையா, அப்ப அது ரெண்டு தடவை தான், அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான் இக்காமத்துல சொன்ன மாதிரி. ஆனா அஷாத் அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் ரெண்டு தடவை, அஷாத் அண்ணா முஹம்மது ரசூல் தான் ரெண்டு தடவை. அப்பவே வாங்க என்ன படிச்சு கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் தான் ஹையால சலானா இல்லை, தொழுகைக்கு இல்லையே, இது பயத்தை விட்டு நீங்கிறதுக்காக. ஆக ஒரு வீடுல ஒரு பகுதியில அச்சம் இல்லாத நிலை ஏற்படும் சொன்னா அந்த இடத்துல அதான் சொல்லப்படணும், பாங்க சொல்லப்படும். இப்ப வீடுக்குள்ள குடி போறான்னு சொன்னா முதல்ல நினைச்சு வாங்க பாங்க சொல்லுவாங்க, குரான முதல்ல கொண்டு போவாங்க ஒரு இடத்துல வச்சு பாங்க சொல்லுவாங்க. ஆக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரை கேட்பதின் மூலமாக பயம் நீங்குகிறது, அச்சமற்ற தன்மை ஏற்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று என்ன செஞ்சாங்க படிச்சு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த வஷத்து நீங்கி போயிடுச்சு, தனிமை என்ற நிலை நீங்கி யாரோ நாலு பேர் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பலம் வந்தது, ஒரு தைரியம் வந்தது, தன்னோட ஆட்கள்லாம் இருந்து வேலை செய்யற மாதிரி இருந்தது, கூட ஒரு ஆள் இருந்துட்டு தைரியம் வருமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆக இதனால்தான் என்ன செய்வாங்க, நெருப்பு பத்திட்டு சொன்னா பாங்கு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நெருப்பு பத்துன்னு வைங்க தீ பிடிக்குதுன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்க பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்னா அந்த நெருப்பினுடைய வேகம் தணிஞ்சிடும், நெருப்பினுடைய வேகம் தனியும். இப்படி பல சிறப்புகள் இந்த அதானிலே இருக்கிறது. அந்த அதானிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருநாமத்தை இணைத்து அல்லாஹ் கௌரவப்படுத்தி இருக்கிறான் இல்லையா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான். இதே மாதிரி மிஹ்ராஜின் போது அவர்கள் அந்த திரையை ஹிஜாபுகளை கடந்து கடந்து செல்லும் பொழுது கடைசி ஒரு ஒரு பகுதியில செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு ஹிஜாபில் இருந்து ஒரு மலக்கு வர்றாங்க, ஒரு ஹிஜாப் ஒரு திரையில இருந்து என்ன செய்யறாங்க ஒரு மலக்கு வர்றாங்க. ஒரு மலக்கு வந்து அவங்க சொன்னாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப அந்த திரைக்கு பின்னாடி சப்தம் வந்தது புக்கையில் அழகும் வரா இல ஹிஜாப் சதக்க அபுதி லா இலாஹ இல்லா அன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் மகத்தானவன் என்று சொன்னபோது அந்த திரைக்கு பின்னால் இருந்து சப்தம் வருகிறது திரண்டா நம்ம கற்பனைக்கு என்ன தெரியும் இந்த ஸ்கிரீன் போட்டிக்கிறது தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படி அல்லது அது ஒளியினால திரை அது ஆகிறதுல பார்த்தா தான் அது நமக்கு தெரியும் சரி அந்த திரைக்கு பின்னால ஒளியினால திரைக்கு பின்னால் இருந்து சப்தம் வருகிறது சதக்க அபுதி லா இலாஹ இல்லான ஆமா என்னுடைய அபுது என்னுடைய அடிமை அந்த மலக்கு உண்மை சொன்னார் என்னை தவிர நாயன் யாரும் இல்லை என்னை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று சொன்ன போது அடுத்து அவங்க சொன்னாங்க அஷாது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா அப்ப அங்க அஷாது லைலா இல்லதா இல்ல அதுல வரல அஷாது அண்ணா முதல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதுக்கு அடுத்து அஷாது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா எல்லாம் ஒரு தடவை அஷாது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொன்ன போது ஃபகீல மின் வராயில் ஹிஜாப் சதக அபுதி அன அர்சல்து முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அந்த அடிமை அந்த மலக்கு உண்மை சொன்னார் நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தேன் என்று அங்கிருந்து தகவல் வருகிறது இப்படி பாங்குகளும் எங்கே ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் சொல்லப்பட்ட பாங்கிலையும் மேராஜிலே அந்த ஏழு வானங்களை கடந்து செல்ல சென்ற போது ஹிஜாபினுடைய நெருக்கத்திலே சொல்லப்பட்ட அந்த பாங்கிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான் வைத்து இருக்கிறான் எவ்வளவு பெரிய ஷரீஃப் இந்த பைத்த ஆரம்பிக்கும் போது ஷரீஃபும் முனீஃபுங்கிறாங்க அப்பா ஆக இங்க அவ்வளவு தெளிவாகிறது அதுபோன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களையும் ஏற்றிக்கொண்டு புராக்கிலே ஏற்றிக்கொண்டு ஜிப்ரைல் அலி இஸ்லாம் அனுசிறாங்க போறாங்க நீங்க இந்த இடத்த விட்டு போயிட வேண்டிதான் கொஞ்சம் வெளியே நீங்க வெளியே இடத்துக்கு போயிட்டு வரணும் என்று போறாங்க ஜிப்ரைல் அலி இஸ்லாமும் கூட ஒன்னா போறாங்க போகும் பொழுது ஒரு இடம் வருது அழகான இடமாக இருக்கிறது அப்ப இந்த இடத்துல இறங்கவுமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க இந்த இடத்த ஜிப்ரைலே இன்சில் ஹீனா இங்க நீங்க இறங்குங்க என்று சொல்ல போது இல்ல இன்னும் போங்க இந்த இடம் நீங்க இறங்க வேண்டிய இடம் இல்லை இன்னொரு இடத்துக்கு போனா அது அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது மலைப்பாங்கான நல்ல மரங்கள் நிறைந்த பகுதிகளாக இருக்கிறது இங்க இறங்குங்களே அப்படிங்கும் போது இல்ல இங்க போங்க இப்படியே சொல்லிக்கிட்டு போய் கடைசியில என்னன்னு கேட்டா ஒரு இடத்துல இன்சில் ஹா ஹுனாயா இப்ராஹிம் இப்ராஹிமே இங்க இறங்குங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இங்க இறங்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இங்க இறங்க கண்டதும் அவங்க அப்படியே பாக்குறாங்க என்ன இது பயிர் பச்சைகள் ஒண்ணும் இல்ல மரமட்டைகள் எதுவும் இல்ல ஆடு மாடுகள் எதுவும் விலங்கினங்கள் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல நீங்க எங்களை இறங்க சொல்றீங்களே என்ன இது இந்த இடத்துல இறங்க சொல்றீங்க கால நாம் ஹாஹுனா யஹ்ருஜுன் நபியல் உம்மியு மின் துர்ரியத்தி இப்னிக் உங்களினுடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவர்களினுடைய வம்சத்திலிருந்து அந்நபியல் உம்மி என்ன செய்ய போறாங்க இந்த ஊர்ல தான் வருவாங்க அதனால நீங்க இங்கதான் இறங்கணும் அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது காபத்துல்லாவை அல்லாஹு தாலா மக்காவில் வைத்ததற்கு காரணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பிறக்கிறாங்கிறதுனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுனாலதான் காபத்துல்லாவை அங்கே வச்சிருக்கான் இந்த மாதிரி செய்திகள் சொல்றது அல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷம் அல்லாவினுடைய அடியார்களுக்கு சந்தோஷம் ஆனால் தங்களையே நல்லடியாக நினைச்சு ஏமாத்தி இடிக்கிறாங்களே அவங்களுக்கு இது சங்கடத்தை தரும் என்ன இது காபத்துல்லாவே அங்க கொண்டு வச்சிருக்கப்பட்டிருக்கிறான் ரசூல்லா பிறகுனாலதான் அல்லாத்துல காபத்துல்லா கொண்டு அங்க வைக்கிறானாமே இதெல்லாம் என்ன அப்படின்னு பெருசா அவங்க தப்பா நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் இல்ல என்று அர்த்தம் ஏன்னா எல்லா காபத்துல்லா யாருக்கு காபத்துல்லா கிபிலா அந்த கிபிலாவுக்கு கிபிலாவாக செல்லதான் அவங்க தான் இருக்கிறாங்க அந்த கிபிலாவுக்கு கிபிலாவாக யார் இருக்கிறா செல்லத அலிஸ்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ உலமாக்களுக்கு மத்தியில பல தடவை நம்ம சொல்லி இருக்கிறோம் அறிஞர் உலமாக்கள் தான் இப்போ உள்ள உலமாக்கள் இல்ல இமாம்கள் சொல்றேன் அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ரவுலா ஷரீப் காபத்துல்லா இந்த ரெண்டுலையும் எது சிறந்ததுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது மக்கா மதீனா மக்கா மதீனா இருக்கு மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடுகளுக்கு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க மக்கா சிறந்தது மக்காவும் சிறந்ததா மதீனாவும் சிறந்ததா ரெண்டுலையும் எது முதன்மைங்கிறாங்க கூடுதல் எது 60% 40% வைங்களேன் அப்படி வச்சுக்கிட்டா எது கூடுதல் சிறப்புக்குரியது என்று சொல்லும் பொழுது சிலர் மக்கா சிலர் மதீனா அப்படின்னு சொல்றாங்க அப்ப காபத்துல்லா இருக்கே காபத்துல்லா இருந்தா என்ன இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட ஆனா இதுலயும் கருத்து வேறுபாடு இல்லை காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுறது மஸ்ஜிது நபவியில தொழுறது இந்த ரெண்டுலையும் தொழுறதுல எது அதிக நன்மை
மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகிறது தான் அதிக நன்மை. இதுல கருத்து வேறுபாடு கிடையாது. மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகுவதுதான் அதிக நன்மை, மஸ்ஜித் நபவியில் தொழுவதை விட. இதில் கருத்து வேறுபாடு இல்லை. மக்கா மதீனா இதில் எது மிகச்சிறந்தது, ரெண்டுலையும் அதை விட இது சிறந்ததா, இதை விட அது, இதில் கருத்து வேறுபாடு இருக்கு. பல பேர் பல கருத்தை சொல்றாங்க. அப்ப மக்கா என்ன மக்காவை விட மதீனா சிறந்தருமா அப்படின்னு கேட்க கூடாது. அதுக்கு ஒரு விஷயத்த பாருங்க. இப்ப உதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இது ஹிஜ்ரத்து போறாங்க. ஹிஜ்ரத்து போகும் பொழுது அவங்க சவுர் குகையில மறைஞ்சிருக்கிறாங்க, மூன்று நாட்கள் ஒளிந்திருந்து அதற்கு பிறகு அங்கிருந்து கீழே இறங்கும் போது மதீனா ஷெரீஃபை நோக்கி போறதுக்கு பதிலாக மக்கா ஷெரீஃபை நோக்கி வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நான் திருப்பி கூட்டிட்டு போனாங்க. என்னங்க யார் சொல்லுங்க அங்க போறீங்க, நம்ம மதீனா இந்த பக்கம்ல போனோம் யத்ரிபுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போனாங்க. அப்போ சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா அல்லாஹும் அஹ்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு, நான் எந்த ஊரை அதிகமாக நேசித்தேனோ அதிலிருந்து என்னை நீ வெளியாக்கி விட்டாய். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசிச்ச ஊர் எதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது, மக்கா. அப்ப ரசூலுல்லாஹ் அதிகம் நேசிக்கிறாங்களே, அப்ப அதானே ரொம்ப சிறந்த ஊர். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேளுங்க. எந்த ஊரை நீ நேசிக்கிறாயோ அந்த ஊரில் என்ன குடியிருந்தாட்டுங்கிறாங்க. அப்ப மதீனாவை அதிகமா நேசிச்சது யாரு? அல்லாஹ். இப்ப சொல்லுங்க மதீனா சிறந்ததா மக்கா சிறந்ததா? சிரமம் ஏற்படுதா இல்லையா? ஆக சில காரணங்களை கொண்டு எல்லாமே ஆரோக்கியமான விஷயம். இதெல்லாம் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குழப்பமான கருத்து வேறுபாடுகள் இல்லை. இப்ப யா இந்த மதீனா சிறப்புன்னு சொன்னவங்களும் மக்கா சிறந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கா சிறப்புன்னு சொல்றவங்களும் மதீனா சிறப்புங்கிறாங்க. எதில் முதன்மை சிறப்பு அப்படிங்கறதெல்லாம். ஆக இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு வாதங்கள், ஆரோக்கியமான கருத்து வேறுபாடுகள். அதே மாதிரி எப்படி இந்த மக்காவில் தொழுவது, அந்த ஹரம் ஷரீஃபிலே தொழுவது, நபவியிலே தொழுவதில கருத்து வேறுபாடு இல்லையோ அதே போன்று இன்னொரு விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு இல்லை. எதுல என்ன? காபத்துல்லா, அது மட்டும் அது தனி ஒரு சிறப்பு தானே. காபா மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு தனி சிறப்பு. மஸ்ஜித் நபவி விடுங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள இருக்கக்கூடிய ரௌலா ஷரீஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனித தலம், இந்த இரண்டிலையும் எது சிறந்தது என்பதிலையும் கருத்து வேறுபாடு இல்லை. ரௌலா ஷரீஃப் தான் சிறந்தது. என்ன இப்படி சொல்றீங்க? அப்படி இப்படி சொல்றீங்கன்னு சொன்னா அது பைத்துல்லா, அல்லாஹ்வோட வீடு. இது நூருல்லா, அல்லாஹ்வினுடைய ஒளி. இதுல எது சிறந்தது? இப்படி பார்த்தா நமக்கு சந்தேகம் வருதா வராது? ஆக அப்படி ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். தன்னுடைய ஹபீபை தேர்ந்தெடுத்திருக்கிறான், எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்ப தெரியும்? ஆகிரத்துல மஹஷர்ல நிற்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய பவர் என்ன, அவங்க யாரு, அவங்களுடைய வலிமை என்ன, அவங்களுடைய குவத்து என்ன, எல்லாம் எவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்பம் தெரியும். அட இந்த ஆலிம்ஷாக்கள்லாம் இப்படி இப்படி பேசியிருந்தாங்கல்ல, ரௌலா ஷெரீஃப்னா அப்படி, ரௌலா ஷெரீஃப்னா இப்படி, சிறப்புலாம் பேசினாங்களே, நாம அதை கிண்டல் கேடிலாம் பண்ணிட்டு இருந்தோமே, அவங்க பேசுனதை விட அதிகமா உள்ளப்ப இங்க இருக்குன்னு அவன் நினைப்பான். நாளைக்கு நாம என்ன பேசுறோமோ, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை, அந்த மாண்பை நம்மளால சொல்ல முடியாது. அங்க பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும், அட இப்படியா என்று நாம் உணர்வோம். அவ்வளவு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வழங்குவான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஹபீப் பிறக்கக்கூடிய இடம்தான் இந்த மக்கா. லா தர் வலா ஜர் என்கிறீர்களே, இங்க ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இல்லை, அதே மாதிரி பர இது மரமட்டைகள் பசுமை எதுவும் இல்லை, பயிர் பச்சை எதுவும் இல்லை. அந்த இடத்துல எங்களை இறங்க சொல்றீங்களே ஜிப்ரீல் என்று கேக்குறீங்களே, இங்கதான் அந்த நபி வரப்போறாங்க. அந்த நபி உங்களுடைய, அதுவும் உங்க பிள்ளையிலிருந்து வரப்போறாங்க, உங்க பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் தான், அவங்க வருவாங்க என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி அங்கே என்ன செய்வாங்க, இறங்க வைப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, அங்க இறங்குறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி எல்லா வகையிலும் எல்லா கட்டத்திலையும் அன்னலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். நம்ம உம்மத்தை பத்தி சிறப்புண்டு வரும் பொழுது சேனா அனசரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஹாக்கிம் பைஹக்கி போன்ற கிரந்தங்களிலே, ஹதீது கிரந்தங்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தடவை நாங்க ஒரு யுத்தத்துக்கு போனோம். அந்த யுத்தம் என்ன அப்படிங்கிறது வேற ரிவாயத்துகள்ல வருது, அது வேற அபூன் வாயிம்ல அது போன்ற அதுல அது என்ன யுத்தம் தெளிவுபடுத்துறாங்க அதாவது தபூக் யுத்தம் தபூக் யுத்தத்திற்கு நாங்க போயிருக்கிறோம் ஒரு பயான ஒரு பகுதி காட்டு பகுதி மலைப்பகுதி அதுல நாங்க என்ன செய்வோம் இடையே தங்கி போவாங்க இல்லையா ஒரே இடையே போயிட்டு இருக்கிறது இல்ல ஒரு இடத்துல தங்குவாங்க அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொண்டாட்டு அவர் போவாங்க தபூ கொஞ்சம் நீளமான தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தூரம் போன ஒரு யுத்தம் அதுவாக இருக்கிறது அப்படி நாங்க போயிட்டே இருந்தோம்
அந்த மலையிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. எப்படி சப்தம் வருகிறது? அல்லாஹும்ம ஜஅல்னி
من أمتي محمد المرحومة المغفورة لها المستجاب لها எப்படி செத்தவர் اللهم اجعلني من أمتي محمد المرحومة المغفور لها المستجاب لها இன்னும் ஒரு சத்தம் அந்த இதில இருந்து வருது அந்த குகைக்குள்ள இருந்து வருது என்ன சொல்றது அந்த சப்தம் இறைவா என்னை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஆக்கி வச்சு விடுவாயாக அது எப்படிப்பட்ட உம்மத் தெரியுமா அல் மர்ஹூமா ரஹமத் செய்யப்பட்டது ரஹமத் ஜீவ நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு ஆள் மூத்தாயிட்டா மர்ஹூம்னு சொல்றோம் அழகான ஒரு வார்த்தை இல்லையா ஒரு பொம்பளையா இருந்தா மர்ஹூமா மர்ஹூமா ஹாஜா இன்னார் இன்னார் மர்ஹூம் அல் ஹாஜி இன்னார் அல்லது ஹாஜி இல்லைனா மர்ஹூம் அலி ஜனாப் இவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம ஆபாக்கள் அழகான ஒரு வார்த்தையை நமக்கு படித்து தந்திருக்கிறாங்க இப்ப இதையும் கூட அவனும் விட்டு வைக்கல மாற்று கோஷிகள் வஹாபியர்னு மருகும் அவங்களாம் ரஹமத் செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான் எவ்வளவு கேவலமானவனு இவனும் அட ரஹமத் செய்யப்பட்டாங்கன்னு ஒரு நல்ல நம்பி நல்ல என்ன வைக்கிறதானே ஒரு முஸ்லிமினுடைய அடையான் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க அவங்க பாவியாக இருந்தாலும் ரஹமத் செய்யப்படட்டும் அப்படின்னு அது துவா மருகும்னு சொன்னா இறைவா நீ ரஹமத் செய்வாயாகங்கிற பொருத்தமும் பொருளும் இருக்கு அது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ரஹமத் செய்யப்பட்டாங்களா அவங்க வேதனை செய்யப்பட்டாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவனு மருகம்லாம் போட மாட்டானோ சும்மா பேர சகோ சகோன்னு என்ன செய்வான் போறான் என்ன சகோ அதே கூட சகோதரன் போடுறதை கூட சுருக்கிட்டான் அந்த பாதி அதெல்லாம் பாதி பாதியா வெட்டுறதானே எல்லாத்தையும் வெட்டுறது உடைக்கிற மாதிரி சகோ அப்படின்னு என்ன செஞ்சிருவான் போட்டுருவான் அது என்ன சகோவோ தெரியாது இப்படிப்பட்ட நிலைமையில அவர்களுடைய நிலை இருக்கு ஆனா நம்ம ஆபாக்கள் என்ன சொல்லி தந்தாங்க நமக்கு மர்ஹூம் மர்ஹூமா அப்படின்னு போட்டு தந்தாங்க அல்லது அவனுக்கு திருன்னு வேணா போட்டுக்கிட்டோம் பிரச்சனை இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம அழகான ஒரு வார்த்தையை என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க அப்ப அந்த மலைக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த சப்தம் எப்படி வருகிறது உம்மத்தினில் மரஹுமா ரஹமத்து செய்யப்பட்ட உம்மத் அப்ப அந்த சத்தம் அங்கிருந்து வருது அது யாருங்கிறது பின்னால பார்ப்போம் அது என்ன சத்தங்கிறது பார்ப்போம் இப்ப நாம என்ன கேட்கிறோம் இந்த உம்மத்து ரஹமத்து செய்யப்பட்ட உம்மத்துன்னு சொன்னா இப்ப இதுல வேதனை செய்யப்படக்கூடியன்னு இருப்பானே அப்ப அவனுக்கும் உம்மத்து அவனும் இதுல சேரத்தனை செய்யறான் அப்ப அங்க அந்த காலத்திலேயே சரதாசனுடைய காலத்திலேயே என்ன செய்யப்பட்டிருக்குது நம்ம பற்றி மருகும் மருகுமான்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரையும் மருகும் தான் எல்லா மருகமாக்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அந்த அளவிற்கு இந்த உம்மத்துக்கு தனி ஒரு சிறப்பை என்ன செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பேரை யார் கொடுத்தாங்கிறது பாருங்க இந்த மருகத்தில் மருகமா அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதோட மாத்திரமே அல் மஃபூர் இலஹா பிழை மறுக்கப்பட்டவர்கள் அல் முஸ்தாஜாபி அல் முஸ்தஜாபி லஹா அவர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிழை பொறுக்கப்பட்ட ரஹமத்து செய்யப்பட்ட அந்த உம்மத்தில் என்னை நீ ஆக்கி வைத்து விடுவாயாக அப்ப இப்படி கேட்கும் பொழுதே நமக்கு தெரியுது அந்த ஆளு ரசூலுல்லாவுக்கு முன்னால் உள்ளான்னு நமக்கு தெரியுது ஏன்னா ரசூல்லாவுக்கு பின்னால் உள்ளா இருந்தா இப்ப ரசூல்லா வந்திருக்கிறாங்களே அந்த உம்மத்தில் உள்ள ஆளா ஆயிருக்கலாமே ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே ரசூல்லாட்ட போய் அஷத் அண்ணகா முகமது அண்ணகா ரசூல் தான் சொன்னா முடிஞ்சது அப்போ இது என்ன இதுலேருந்து என்ன தெரிகிறது அந்த ஆள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய ஆள் என்ன தெரிய வருகிறது அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அனசே இங்க வாங்க அது என்ன சத்தம் அப்படின்னு நீங்க பாத்துட்டு வாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இவங்களை அனுப்பி வைங்க சாட்சி வேணுமே இந்த நிகழ்வை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு சாட்சி வேணுமா இல்லையா ஆக அங்க சொல்லப்பட்டு அனசரதி இல்லாதவர்களை பார்த்து சல்லாம் சொன்னாங்க நீங்க போங்க போய் நீங்க என்ன செய்ய போய் பார்த்துட்டு வாங்க என்னங்கிறத போய் பாருங்க அப்படின்னு அவங்க அங்கேருந்து வராங்க வந்தா அந்த மலைக்குள்ள ஒரு குகை இருக்கு அந்த குகைக்குள்ள நான் போனேன் அங்க சுபஹானல்லாஹ் சரியான உயரமாக ஒரு மனிதர் நிக்கிறார் நம்ம இப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னா ஒரு அஞ்சு அடி அஞ்சரை அடி ஆறு அடி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல இருந்து மூணு முளம் உயரம் கூட இப்ப இவ்வளவு இதுன்னு சொன்னா இப்ப இதுவே எப்படி எவ்வளவு தூரம் ஆயிடும் மூணு முளம் அப்படி பார்க்கும்பொழுது அப்ப எத்தனை அடி 14-15 அடிக்கிட்ட ஆயிரம் போல இருக்கு அவ்வளவு பெரிய உயரத்துல அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான மனிதரை பார்த்தேன் நல்ல வெள்ளை வெள்ளேன்னு உடை உடுத்திருக்கிறாங்க தலை முழுவதும் வெள்ளையா இருக்கு தாடி முழுவதும் வெள்ளையா இருக்கு நல்ல ஆளு பளிச்சுன்னு அழகா பிரகாசமா இருக்கிறாங்க முகத்துல அப்படியே நூறாணியத்து இருக்கு உடல் முழுவதும் முடியும் வெள்ளை அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸும் வெள்ளையாக இருக்கிறது இப்படி பார்த்த போது நான் உள்ள போனேன் பார்த்து எனக்கே கொஞ்சம் நடுக்கமாயிட்டு இருந்த ஆளை பார்த்து ட்ரெஸ் வெள்ளையா இருந்தது தாடி வெள்ளையா இருந்தது தலைமுடி வெள்ளையா இருந்தது அது வேற விஷயம் இவ்வளவு பெரிய உயரமா நெடு நெடுன்னு வளர்ந்துருந்தா பார்த்து அப்படி பாப்பமா இல்ல பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா அப்படி பிரம்மாண்டமான ஒரு கௌரவமான கவர்ச்சியான தோற்றத்தோடு அவங்க நிமிந்து நிக்கிறாங்க அதால் அவங்க கேக்குறாங்க அந்த ரசூலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதரா
அவங்களுடைய ஆளா நீ வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதராக நீங்க வந்திருக்கீங்க என்று கேட்டதும் நான் சொன்ன குல்து நாம் ஆமா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்க போய் சொல்லுங்க நான் யாருங்கிறத நீங்க அவங்க சொல்லுங்க. நான் இப்ப உங்களுக்கு சலாம் சொன்னதா நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லி நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன். நான் தான் அங்க வரணும் சந்திக்கணும்னு சொன்னா இப்ப யாரு வரணும்? நான் தான் அங்க வரணும். ஆனா வந்தா அங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்படி உள்ள தோற்றத்தை பார்த்துட்டு நீ அது ஒரு பிரச்சனையே ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் என்ன செய்யறேன் இங்க இந்த பொதும்புக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆகவே நான் வந்து சந்திப்பதுதான் முறை என்று இருக்குமே ஆனாலும் கூட அங்க வந்தா ஒரு பிரச்சனையே ஆயிடக்கூடாது என்ன பார்த்து என்னுடைய காலத்தை தெரிந்து. ஆகவேதான் நீங்க என்ன செய்யுங்க இந்த விஷயத்தை சொல்லுங்க. உங்களை சந்திப்பதில் அவர் ஆவலோடு இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க. சரி அனுசரதி எல்லாம் அவங்க சொல்றாங்க. நான் என்ன செய்யுங்க திரும்பி வந்தேன். திரும்பி வந்து சரதாசன் கூட சொன்னா உங்களுடைய சகோதரரா உங்களுடைய சகோதரரா அவங்க உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களாம் உங்களை சந்திப்பதில் ஆவலோடு இருக்கிறார்களாம் என்று சொன்ன போது சரதாசன் சரி வா என்று அனுசநாயகத்தில் அனுசநாயகம் சொல்றாங்க. என்னையும் அழைத்து கொண்டு என்ன செஞ்சாங்க போனாங்க. எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. சரதாசன் போவாங்க. யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் தானே போவாங்க. மத்தவங்க போக மாட்டாங்க. அவங்க எங்க போறாங்க எதுக்கு போறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. சாவிகள் சரதாசன் போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயமாக இருந்தால் சரதாசன் எப்படி தெரிவிப்பாங்க. நாம் அறிய வேண்டிய விஷயமாக இருந்தால் அறிவிப்பாங்க. அவ்வளவுதான் இதுதான் சஹாபிகள். ஆக அவங்கள கூப்பிட்டாங்களோ அவங்க மட்டும் அப்படி போறாங்க. போய் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைக்குள்ள என்ன செஞ்சாங்க போனா நான் என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சம் தாக்கருத்து அனுகு நான் கொஞ்சம் பின்தங்கி நின்றுட்டேன் உள்ள நுழையில. இப்போ அவங்க சந்திக்க போறாங்க நாம போய் இடையில நிற்க கூடாதுன்னு நான் என்ன செஞ்சிட்டேன் வெளியில நின்றுட்டேன். அவங்க உள்ள போனாங்க. உள்ள போனா சுபானல்லாஹ் நெடு நேரமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டிருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் பேசினாங்கன்னு சொல்ல தெரியல. ரொம்ப நீண்ட நேரமாக இருவருமாக என்ன செஞ்சாங்க பேசி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு சுஃப்ரா சுஃப்ரான்டா நம்ம வீட்டில் விரிப்புமே சாப்பாடு சாப்பாடு விரிப்பு சுஃப்ரான்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு சுஃப்ரா என்று நினைக்கிறேன் அது இறங்கியது. அதுல பலவிதமான உணவுகள் வகை வகையான உணவுகள் இருந்தது. கோதுமை இருந்தது பேரிச்சம்பழங்கனி இருந்தது ரும்மான் மாதுள கனி இருந்தது ஹூத் மீன் இருந்தது. இப்படி பலவிதமான உணவுகள்லாம் அங்கே இருக்கு அந்த இதில். அது உள்ள வந்து இறங்குறத நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன். உள்ள வந்து இறங்கிடுச்சு. சரதாசன் என்னையும் அழைத்தார்கள். நானும் போய் சாப்பிட்டேன் அருமையான சாப்பாடு ரெண்டுல சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய வெளியில வந்தேன். அப்பதான் சரதாசன் சொன்னாங்க இது அஹியா இல்யாஸ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ் நபி. அப்ப இந்த உம்மத்துல ஒரு ஆளா வர்றதுக்கு அவங்க விரும்பி இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரும்பின மாதிரி எல்லா நபியும் விரும்பி இருக்கிறாங்க. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் விரும்ப இல்லையா? அது தனி ஒரு செய்தியாக இருக்கு. அது ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம் உம்மத்தினுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். அப்படி இப்படி 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 என்று எல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது அப்படியா அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்கி வைத்து விடு அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்கி வைத்து விடு என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ் சொன்னான் அது உம்மத்து முஹம்மத் உம்மத்து அஹமத் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து உம்மத்துன்னு சொல்லிட்டு வர்றான். கடைசியில பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பே நீ எதை கேட்டாலும் அவங்களுடைய உம்மத்தை அந்த உம்மத்தை அம்பந்த உம்மத்தை சொல்லிட்டான். சரி கடைசியில நான் உன்னை கேட்கிறேன் அதையாவது நீ கபூலிச்சு அந்த அப்படிப்பட்ட சிறப்பான உம்மத்துன்னு சொல்றான். அதை ஏன் உம்மத்துக்கு அந்த தந்திரன்னு கேட்டா இல்ல அது ரசூலுல்லாஹி உம்மத்துன்னு சொல்லிட்டான். இப்படிப்பட்ட சிறப்பான உம்மத்துங்கிறா தனி ஒரு சிறப்பு கொடுத்துருக்கிறாங்கிறா அந்த சிறப்பையாவது என்னுடைய உம்மத்துக்கு தான் கேட்டா அதுவும் உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹுங்கிறா. இப்படி எல்லாவற்றையும் நீ அங்க கொடுத்துட்டியே சரி ஹைர் கடைசியில ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அதையாவது எனக்கு தான் என்னான்னு கேட்டாங்க. என்ன அந்த உம்மத்துல ஒரு ஆள் ஆக்கி வச்சிரு எங்க உம்மத்துக்கு தான் அது கிடைக்கல என்ன அந்த உம்மத்துல ஒரு ஆள் ஆக்கி வச்சிரு. அப்ப அல்லாஹ் சொன்னா அதுவும் ஏலாது உங்களுக்கு வேற சிறப்புகளை அவ தர்றேன் உங்களோட நான் நேரா பேசுறேன் அந்த பாக்கியத்தை தரேன் அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா என்று அல்லாஹ் அப்படி கொடுத்துருக்கிறான். ஆக இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இல்யாஸ் அலி இஸ்லாம் அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறான். ஈசா அலி இஸ்லாம் அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஆக இந்த மாதிரி நபிமார்களுடைய துவாக்களை கபூல் செய்தனுடைய விளைவு அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி முஹம்மதில் மர்ஹூமத்தில் மக்ஃபூரி லஹா அல் முஸ்தஜாபி லஹா என்று அவங்க துவா கேட்டதுனால அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து அவர்கள் இந்த உம்மத்துல ஒரு ஆளா ஆக்கிறான். இப்ப எவ்வளவு காலத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க இல்யாஸ் அலி இஸ்லாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நினைச்சாங்க அது வரைக்கும் காத்திருந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அப்ப இந்த ரசூலுல்லாவை சாதாரண மனிதர்கள் மட்டும் பின்பற்ற இல்லை இந்த உம்மத்துல இந்த உம்மத்துல சஹாபிகளும் இருக்கிறாங்க அருமதியான சஹாபிகள் இருக்கிறாங்க குத்துபுமார்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி அவுத்தாதுகள் இருக்கிறாங்க கௌதுகள் இருக்கிறாங்க சாதாரண அவுளியாக்கள் இருக்கிறாங்க சாதாரண மனிதர்கள் இருக்கிறாங்க சராசரி மனிதர்கள் இருக்கிறாங்க அதே போல நபிமார்களும் இந்த உம்மத்துல இருக்கிறாங்க.
இந்த உம்மத்துல யாரு வந்துடுறா? நபிமார்களும் வந்துறாங்க. ரெண்டு நபி வர்றாங்களா இல்லையா? இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு கருத்தின் பிரகாரம் ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் வருகிறதா இல்லையா? ஆக இவர்கள் எல்லாம் இந்த உம்மத்தில உட்பட்டவர்களாக ஆகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உம்மத்தாக அல்லாஹ் அந்த உம்மத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உம்மத்தை ஷாஹிதாக ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த உம்மத்துக்கு ஷாஹிதாக அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அதைத்தான் அப்பா அவர்கள் குறிப்பிடும் பொழுது சிராஜும் முனீரும் ஷாஹிதும். இன்னொரு செய்தி, இந்த தபூக்கு யுத்தத்திற்கு போகும் பொழுது, அதை அவங்க எழுதுறாங்க, தபூக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய சமயத்துல சஹாபிகள் சொல்றாங்க, சரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன போகும் பொழுது ஒரு இடத்துல நாங்க போயிட்டு இருக்கிறோம், திடீரென்று ஒரு நெடு நெடுன்னு நிற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு வந்து அப்படி படம் எடுத்து அப்படி நிக்குது. அது நீளமோ எவ்வளவு நீளம் அப்படி இளம்பி நிக்கிறது ஒரு விதாயிக்குது. பாம்பை கண்டால் படையை நடங்கும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்க பார்த்தோன்னே நாங்க அப்படியே கொஞ்சம் நகண்டுட்டோம். அந்த பாம்பை பார்த்ததுமே நாங்க கொஞ்சம் நகண்டுட்டோம். என்னடா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பாம்பு, எங்களுடைய ஆயில நாங்க அப்படி ஒரு பாம்பை நான் உங்க பார்க்கல. இது அபூ நுஹைமில இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்ப நாங்க நின்ற பிறகு அந்த பாம்பு அப்படின்னு, ஆனா சரதான் அவங்க அப்படியே நிக்கிறாங்க. எப்போதுமே யுத்தக்களத்திலும் சரி மற்ற இடங்களும் சரி சரதான் அரிசனும் ஒரு இன்ச்சு பின்னுக்கு வரமாட்டாங்க. ஆக அந்த இடத்திலயே அவர்கள் அப்படியே நிக்கிறாங்க. அந்த பாம்பும் அப்படியே நிக்கு. ஏதோ பேசுறது மாதிரி இருக்கு எங்களுக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு தசலான்னா அது என்ன செய்ய கீழே அப்படி உட்காந்து அப்படி நெறிஞ்சு அதை என்ன செஞ்சிருச்சு காட்டு பகுதிக்குள்ள அது போயிடுச்சு. அப்ப நாங்க கிட்ட வந்துட்டோம், நாயமே அப்படின்னு வந்தோம். அது யாரு தெரியுமான்னு கேக்குறாங்க. அது என்ன தெரியுமான்னு கேட்கல, அது யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹூ ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கு தான் தெரியும் நாயகமே என்று சொன்னதும் ஆவது வந்து ஒரு ஜின்னு தலைவன், ஒரு ஜின்னு. இந்த ஜின்னு நான் ஆரம்பத்தில் மக்காவில் சத்தியத்தை எடுத்து சொன்ன போது சில ஜின்கள் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதா இல்லையா? எட்டு கூட்டங்கள் வந்து என்ன செஞ்சது, ரஹத்து சமானியா, எட்டு ஜின்கள் கூட்டங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ கூட அந்த மஸ்ஜித் ஜின்னு அங்கே இருக்குது, நம்ம ஹரம் ஷெரீப் பக்கத்தில் மஸ்ஜித் ஜின்னு. ஜன்னத்துல் மஹல்லாவுக்கு போகிற வழியில் என்ன செய்யும், மஸ்ஜித் ஜின்னு இருக்கு, அந்த அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு, மஹல்லாவுக்கு பக்கத்திலேயே. அப்போ அங்கெல்லாம் அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறது ஒரு தனி ஒரு சிறப்பு. ஆக உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் அது போன்ற இடங்களுக்கு போயிட்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடம், அவர்களை ஈமான் கொண்ட இடம், ஜின்கள் ஈமான் கொண்ட இடம் என்று அந்த வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று வருவது என்பது ஒரு இபாதத் என்கிறத விளங்கிக்கிடணும். இப்போ மலைக்கு மேலே ஏன் ஏறுறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஹிராகோகிக்கு போகிறான், மக்கள் நிறைய போகிறாங்க. அவன் அங்கே நின்றுக்கிட்டு நினச்சினா முத்தவ்வா மைக்கை பிடிச்சிட்டு ஏன் போகிறான் ஏன் போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதில் எந்த நன்மையும் இல்லை, அங்கே போகக்கூடாது, அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு கால் தான் வலிக்கும், அது நேரம் வேஸ்ட்டு, இதுக்கு நீங்கள் அங்கே தவாப் செய்யலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த கடந்த வருடம் போயிருக்கும் பொழுது ஒரு கிழவன் என்ன செஞ்சார், அவர் வர்றார், அவன் உறுதுலையே சொல்கிறான், உறுதுல சொல்றதுக்குன்னு ஆளை வச்சிருக்கான். ஏன்னா தெரியுது அவன் ஆட்கள் தெரியுது, இந்தியாக்காரன் பாகிஸ்தான்காரன் இவனு தான் என்ன செய்யறானோ அதிகமா மேல போறானுங்கிறதுக்காக வேண்டி உறுதுல பேசுறதுக்கு ஆளை வச்சிருக்கிறான். அங்க அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த கிழவர் இருந்தார், சூடாயிட்டார், நேரம் அவன்கிட்ட போனார். சரியான வயசு இருக்கும் அவர்கிட்ட, நாங்க நினைக்கிறோம் 78-80 வயசு இருக்கும். அப்படிப்பட்டார் அவர்கிட்ட, அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, அட ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றியப்பா, ஒண்ணும் இல்லாமையா ரசூலுல்லாஹ் அங்க போனாங்க? அவன் கேட்கிறார், அந்த கிழவன் கேட்கிறாரு, அட ஒண்ணும் இல்லை அங்க ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற, சரி ஒண்ணும் இல்லைனா ஏன் ரசூ ஒண்ணும் இல்லாத இடத்துக்கு ஏன் ரசூலுல்லாஹ் போனாங்க? நீ காபால உட்காந்துக்க, காபால உட்காந்துக்க, காபா கிட்ட உட்காந்து, காபா கிட்ட உட்காந்து அல்லாஹ்வுல அங்க என்ன செஞ்சிருக்கலாம், வகி இறக்கி இருக்கலாமே, இங்க ஏன் கொண்டு வந்தான் அல்ல ரசூல் சல்லா ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்தான், ஏன் ரசூல் அங்க போனாங்க கேட்டது. அவன் கப்சிப்னு ஆயிட்டான். இந்த மாதிரி கேள்வி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக இந்த மாதிரி இதெல்லாம் புனிதமான தலங்கள். அட வகி இறங்கிய இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வத்து இருந்த இடம், எவ்வளவு பெரிய பாக்கியமான. எனவே உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செய்ய செல்லக்கூடியவர்களாம் இந்த மாதிரி தலங்களுக்கு முடிந்தவரை அவங்களால முடிஞ்ச மஸ்தத் ஆத்தும் முடிஞ்சா எனக்கு போயிட்டு வர்றது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஆக நான் அந்த இடத்துல எங்க இருந்து திரும்பி வர்றாங்க, தாயிபுல இருந்து செல்லதாசன் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும் பொழுதுதான் அந்த ஜன்னத்துல் மஹல்லா பக்கத்து ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது அவங்க எப்ப என்ன செஞ்சது, ஜின்கள் கூட்டம் வந்து இஸ்லாத்தை தழுவியது. செல்லதாசன் ஓதுறதை கேட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை தழுவினாங்க. எட்டு கூட்டங்கள் வந்து இஸ்லாத்தை தழுவியது. அதுல ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் தான் இவன். இவன் இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அது என்னுடையதான் இவ்வளவு நாள் இருந்தார், இப்ப தன்னுடைய ஊருக்கு சென்று இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு என்ன இடத்துல பெர்மிஷன் கேட்கிறாரு, உத்தரவு கேட்கிறாரு என்று சொன்ன போது நான் அவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறேன், போ நீ போய் சத்தியத்தை எடுத்து.
என்று நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு அவங்க சொன்னாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் அந்த ஜின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சலாம் சொன்னாங்க. செல்லம் அவர்களை எல்லா வகையிலுமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா சிறப்பாக்கி இருக்கிறான். அவர்களினுடைய உம்மத்தையும் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அதற்கு அடுத்து இன்னொரு தகவலை நம்முடைய இத்ரியாவில இந்த கண்ணிக்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய பெருமகனார் குறிப்பிடும் பொழுது, லம்மா பலக வலது மஹதிபுன் அதுனான் அர்பாயின ரஜ்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த பாட்டனார்கள் மஹது அதுனான் வரைக்கும் போகுது இல்லையா, அந்த அதுனானினுடைய மகனார் மஹது அவர்களுக்கு என்ன செஞ்சது, அவங்க நிறைய பிள்ளைகள் 40 பிள்ளைகளை பெத்தாங்க. அவங்களுக்கு 40 அர்பாயின் 40 ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை எத்தனை தெரியாது, 40 ஆண் குழந்தைகள் அவங்க என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு அதோட மாத்திரமல்லாமல் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பட்டாலும் இருந்தது இல்லையா, அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு. யாரு, மஹ்தி இப்னு அத்னான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு கொஞ்சம் முந்தினவர்கள் தான் அதுனான் தெரியுது. இதுல இருந்து இந்த வரலாறு நமக்கு என்ன தெரிகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல மஹ்தி இருக்கிறாங்க, மஹ்தியுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னால உள்ளவங்க தான் மஹ்தியுடைய வாப்பா அதுனான். அப்ப அதுனான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அல்லது கொஞ்சம் முன்னால உள்ளவங்களா இருக்கணும் என்பது நமக்கு தெளிவாகிறது. ஆக இவர்களுடைய மஹ்தியுடைய பிள்ளைகள் வந்து 40 ஆம்பளை பிள்ளைகள் அவங்க பெற்ற பொழுது அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ராணுவ தள படைகளுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது, ரெண்டு பேருக்கு இடையில சின்ன ஒரு தகராறு ஏற்பட்டது. இயல்பா இது ராணுவத்துக்கு சொந்தமான இடம் அப்படிம்பாங்க, இல்ல இது எங்களுக்கு சொந்தமான இடம், ராணுவத்துக்கு மேலேயே கேச போடுறாங்களா இல்லையா, அரசாங்கம் மேலேயே கேச போடுறாங்களா இல்லையா, எங்களுடைய இடத்த அரசாங்கம் என்ன செய்யுது, அபகரிச்சுக்கிடுச்சு அப்படின்னு கோர்ட்ல கேச போடுறாங்க. அப்படி போடுவதற்கு நாட்டுல அனுமதி இருக்கு, அப்ப தங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்யுது, அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி இங்கே ஒரு இடமோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை என்னங்கிறது சொல்லப்படையில, மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன செஞ்சிருச்சு, பிரச்சனை வந்துட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ராணுவத்திற்கும் மஹ்தியுடைய பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்தது. அப்படி வந்த பொழுது இந்த ராணுவம் என்ன செய்ய ஆரம்பித்தது என்றால், இந்த மஹ்தியுடைய பிள்ளைகளை அழித்து ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டது. அந்த பிள்ளைகளை அழித்து ஒழித்து விடுவது என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்ட பொழுது பிரச்சனை வரும்பொழுது ஒரு கட்டத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சரிப்பா பிரச்சனை எல்லாம் பண்ணவானா, நான் துவா செய்யறேன் அவங்களுக்கு கேடாக, அந்த மக்களுக்கு அந்த 40 பேர் இருக்கிறாங்களோ அவனுக்கு கேடாக நான் துவா செய்யறேன், அதுல அழிந்து போய்விடுவார்கள் என்று துவா செய்வதற்காக முனைந்த பொழுது, கேடாக பதுவா செய்வதற்காக முனைந்த போது அல்லாஹ் வகை இறக்கிட்டான், இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க பதுவா செய்யக்கூடாது, அந்த மக்களை சரியா பிழையாங்கறத பின்னால பாத்துக்கிடலாம், சரியா பிள்ளையாங்கிறதுலாம் அது பின்னால பாத்துக்கலாம், அது சமரசம் பேசி முடிச்சுக்கங்க. அது யார்கிட்ட சரி யார்கிட்ட பிள்ளை, யாரு என்ன ஏது இடமா பொருளா விஷயம் வேற விஷயங்களா என்னவோ அது நீங்க பேசி என்ன செஞ்சுக்கங்க முடிச்சுக்கங்க. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு கேடாக பிரார்த்தனை புரியக்கூடாது, பதுவா செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா, அவர்கள் தான் அந்த பிள்ளைகள்ல தான் என்ன செய்ய போறாங்க, பின்னால வர இருக்கிறாங்க, அந்நபியுல் உம்மியுல் நதீருல் பஷீர், சுப செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள், மின்ஹுமுல் உம்மத்துல் மர்ஹூமா, அவர்களில் இருந்துதான் அந்த ரஹமத்து செய்யப்பட்ட உம்மத்தும் வர இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சிட்டான். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு கேடா பிரார்த்தனை புரியக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா தன்னுடைய கலீமாக இருக்கக்கூடிய தன்னோடு நேரடியாக பேசும் ஆற்றல் பெற்ற மகத்துவம் வாய்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆர்டர் போடுகிறான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்பு, அவர்களுடைய இந்த உம்மத்தினுடைய சிறப்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதுவரைக்கும் நாம் ஷாஹிது என்பதற்கான விளக்கத்தை நாம் சொன்னோம். அடுத்து முத்தலத்தீஃபுன், முத்தலத்தீஃபுன் என்று சொன்னால் நன்மையை மென்மையாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள், நன்மையை சொல்றதையும் கூட மென்மையா எடுத்து சொல்லக்கூடியவங்க. இப்ப எதையுமே நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுதும், அப்பா இப்படி வாங்க இதை செய்யுங்க என்று அழகான முறையில் ஏவுறது ஒரு முறை இல்ல, இப்படித்தான் செய்யணும் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா விரண்டுருவாங்க.
ولو كنت فضلا غليظ القلب لانفضوا من حولك فبما رحمة من الله لنت لهم ولو كنت فضلا غليظ القلب لانفضوا من حولك الله சொல்றான் நாயகமே நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப மென்மையா இருக்கீங்க فبما رحمة من الله لنت لهم உங்களுடைய சமூகத்தின் அளவில் நீங்கள் மென்மையும் கிருபையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ்வினுடைய அருளால் فبما رحمة من الله அல்லாஹ்வினுடைய அருளின் காரணத்தினால் لنت لهم அவர்களிடத்தில் நீங்க என்ன செய்றீங்க ரொம்ப மென்மையா இருக்கீங்க ரொம்ப அழகாக நடந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா நடந்துக்கிறீங்க ரொம்ப கிருபையா நடந்து கொள்கிறீர்கள் ولو كنت فضلا غليظ القلب நீங்கள் கடினமாக இருந்து நல்ல மனம் இறுகியவர்களாக நீங்க இருந்தால் லன்ஃபது மின் ஹவுலிக அந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள் ஆனா நீங்க அப்படி இல்ல மாறாக அவர்களை எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டிக்காட்டுவது போன்று முத்தலத்தீஃபுன் அப்பா அவர்கள் குறிப்பிடுறாங்க முத்தலத்தீஃப் முத்தலத்தீஃப் என்று சொன்னால் நன்மையை மென்மையாக எடுத்து சொல்றது எதையும் அழகாக எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கிறீங்க அதோட பாருங்க எல்லா விஷயத்திலேயுமே எல்லா விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு நன்மையாக்கி வச்சிட்டாங்க நடக்கிறதுல நன்மை தூங்குறதுல நன்மை பார்க்கறதுல நன்மை கேட்கறதுல நன்மை சாப்பிட்றதுல நன்மை குடிக்கிறதுல நன்மை சட்டை போட்டா நன்மை செருப்பு போட்டா நன்மை டாய்லெட்டுக்கு போட்டா நன்மை போனா நன்மை டாய்லெட்ல இருந்து வெளியில வந்தா நன்மை இந்த இதெல்லாம் எங்கேயா இருக்குமா எந்த மதத்திலேயாவது எந்த சமயத்திலேயாவது இப்படி பார்க்க முடியுமா டாய்லெட்டுக்கு போறது எப்படி நன்மை இந்த துவாவை ஓதி இடது காலை முன் வச்சு நீங்க போனா அது நன்மையாக ஆகிவிடுகிறது அதே மாதிரி வெளியே வரும்போது வலது காலையும் முன்வைத்து இடது காலையும் வச்சதுக்கு பிறகு அதுக்கு உண்டான ஒரு துவா ஒரு பாதுகாப்பு துவாவை நீங்க ஓதுனா நீங்க அது என்ன செய்யறது நன்மையாக மாறிவிடுகிறது மனைவியோடு சந்தோஷம் அனுபவித்தால் அது நன்மைங்கிறாங்க மனைவியினுடைய வாயில ஒரு கவலத்தை ஊட்டினால் அது நன்மைங்கிறாங்க அப்ப எல்லா வகையிலையுமே நன்மையை மென்மையாக தேடித்தரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து எது செஞ்சாலும் அது நன்மையா இருக்கணும் எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா நம்ம அறியாமலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பாடத்தை நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அது மென்மையா படிச்சு கொடுத்துறோம் பிஸ்மியை சொல்லுங்க பிஸ்மியை சொல்லி சாப்பிடுங்க பிஸ்மியை சொல்லி சட்டையை போடுங்க அதுக்கப்புறம் சலான் சொல்லிட்டு வாங்க சலான் சொல்லிட்டு போங்க அல்லாஹ்வுன் காவன் சொல்லுங்க இப்ப நம்ம சொல்லி கொடுக்குறோமா இல்லையா நம்ம அப்பாக்கு நமக்கு சொல்லி தந்தாங்க அதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் இலகுவான ஆட்டோமேட்டிக்கா சாதாரண நம்ம அறியாமலேயே அது நடக்குது கையை கவலத்தை எடுத்து வாரம் பிஸ்மில்லான்னு போயிருது எடுத்து சாப்பிடும் போதே பிஸ்மில்லான்னு போயிருது எடுத்து குடிக்கும் போதே பிஸ்மில்லான்னு குடிக்கிறோம் இபாதத்தா போயிருதா இல்லையா சாப்பிடுறது இபாதத்தா போச்சு குடிக்கிறது இபாதத்தா போச்சு ஒரு சட்டையை போடுறோம் பிஸ்மில்லா புது சட்டை போடுறோமா அதுக்கு ஒரு துவா படிச்சு தந்தாங்க புது வேட்டி கொடுத்தோமா அதுக்கு ஒரு துவா பிரைய பார்த்தோமா அதுக்கு துவா எல்லாத்துக்கும் ஒரு துவா அந்த துவா நமக்கு தெரியலையா அதனுடைய பொருளை நம்ம வழங்கிட்டாலும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த பொருளை கூட நம்ம சொல்லிக்கிடலாம் ஆக இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கள் எதை செய்தாலும் அது நன்மையாக இருக்கணும் அந்த நன்மையை விட்டு அது வெளியாக கூடாது அது தூங்கினாலும் சரிதான் தூங்குறீங்களா ஆயத்துல் குர்சியை ஓதுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துவாக்களை ஓத சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹும் இன்னி அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வால்ஜாத்து லஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் அல்லாஹும் ஆமந்து பி கிதாபிக் அல்லதி அன்சல்த வ பி நபியிக் அல்லதி அர்சல்த இதை ஓதிட்டு நீங்க படுங்க ஷைத்தான் நெருங்க மாட்டான் ஃபயின் முத்த முத்தாலல் ஃபித்ரா நீங்க இதை ஓதிட்டு படுத்து அந்த படுக்கையிலேயே நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சத்தியத்துல மௌத்தா போறதாங்க அர்த்தம் எத்தனையோ பேருக்கு ரூஹும் தூக்கத்திலே போயிருதா இல்லையா அப்ப இவங்க அப்படியே போயிட்டு இருந்தா அந்த துவா ஓதிட்டு அவர் படுத்தாருன்னு வைங்க என்னதாயிடும் அதுலேயே ரூஹ் அவருக்கு போயிருந்தா அவர் என்ன செய்வார் பெரிய ஒரு பாக்கியம் அடைந்தவராக பதவியில் உள்ளவராக ஆகிவிடுகிறார் ஆக தூங்குற நேரம் எல்லாம் அது இபாதத்தாகவும் இருக்கிறது இப்படி எல்லாவற்றையுமே முதலத்தீஃபாக மென்மையாக எடுத்து நன்மையை தேடித்தரக்கூடியவர்களாக வந்திருக்கிறாங்க எல்லா வகையிலையும் பாருங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு பள்ளிவாசல் சிலதான் சொல்றாங்க ஒரு பள்ளிவாசலுக்கு நீங்க ஒரு பாயை கொடுக்குறீங்களா அந்த பாய் இத்து இறந்து போற வரைக்கும் அந்த பாய் பள்ளிவாசல கடக்கும் காலமெல்லாம் அதுக்கு நான் நன்மை உங்களுக்கு கிடைக்குது ஒரு லைட்டை கொடுக்குறீங்களா அந்த ஒரு விளக்கு அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை கிடைக்கிறது எப்படி அதாவது ஒரு நன்மையை நாம் செய்தால் அந்த பொருள் இருக்கும் காலமெல்லாம் அது நமக்கு வருது ஒரு குரான் ஒரு இடத்துக்கு நாம வக்ஃப் செய்யறோம் அந்த குரான் இருக்கும் காலமெல்லாம் அது ஓதப்பட்டா அதுக்கு உண்டான தனி நன்மை குரான் இருக்குந்தா அதுக்கு தனி நன்மை அது இத்து இறந்து தாள் தாளா கிழிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யுது அது வரைக்கும் நம்முடைய நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது
ஆக எதை நாம் ஒக்குப்பு செய்கிறோமோ, எதை ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்கிறோமோ அது இருக்கும் காலம் எல்லாம். ஒக்குப்புங்கிறது ஒரு ஒரு இடத்துக்கும் செய்யலாம், ஒரு ஆளுக்கும் செய்யலாம். நான் என்ன செஞ்சிட்டேன், இவருக்கு ஒக்குப்பு செஞ்சிட்டேன், இவருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒக்குப்பு செஞ்சிட்டேன், கொடுக்கலாம், ஒக்குப்பு செய்ய முடியும். ஆக இப்படி ஒரு ஒரு பொருள் இருக்கும் காலம் எல்லாம் அவருக்கான அதற்குரிய நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் சிறப்பை தேடித்தரக்கூடியவர்களாக கண்மணி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு இருந்திருக்கிறார். அதைத்தான் முத்தலத்தீஃப் என்கிறார்கள். அடுத்து அப்பா அவர்கள் சொல்லும் பொழுது, பஷீருன் நதீருன் முஷ்பிகுன் முத்தஅத்திபுன் ரவுஃபுன் ரஹீமுன் முஹ்சினுன் முத்தஅத்திபுன் என்று சொல்கிறார்கள். பஷீர்னா என்ன, நதீர்னா என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய நிகழ்வில் நாம் பார்ப்போம். ஆக கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரீஃபாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உம்மத்து என்பது நடுநிலையான உம்மத்தாக இருக்கிறது. நாளை மறு உலகத்தில் நபிமார்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய, நபிமார்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். நமக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற தகவலை அப்பா அவர்கள் ஷாஹிதுன் என்ற அந்த வார்த்தையிலே அடக்கி விரிவான விளக்கத்தை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். எனவே இத்தகைய சிறப்பு மிகுந்த உம்மத்தாகிய நம்முடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்து மஹ்ஃபூர் என்று இல்லாஸ் அலைஹி ஸலாம் அவர்களால் சொல்லப்பட்டதே அத்தகைய மஹ்ஃபூரான பிழை பொறுக்கப்பட்டவர்களாக நம்மை ஆக்கி வைத்து, முஸ்தஜாப் என்று சொல்லப்பட்டதே இல்லாஸ் அலைஹி ஸலாம் அவர்களால் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.